ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எப்பொழுது வர இருக்கிறது, எப்படி வர இருக்கிறது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள், இந்த நேரடி நேர்காணல் ரிசல்ட் எப்பொழுது வர இருக்கிறது, பணி நியமன ஆணைகள் எப்பொழுது அரசு வழங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் ஆகலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தலும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 38 மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா இறுதிப் பட்டியல் அனைத்தும் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விற்பனையால் மற்றும் கட்டுறதுக்கான பணி நியமன ஆணைகள் அரசு இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6-7 மாத காலங்களாக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தலும் இது தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6-7 மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா முழுக்க இறுதி பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட்கள் வரக்கூடும், வதந்திகள் யாரும் நம்ப வேண்டாம். ஸோ ரிசல்ட் வராது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்பிட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் தகவலாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் என்னென்னா அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது எப்படி பார்ப்பது அப்படின்னா 38 மாவட்டத்திற்குமே லிங்க்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கான ரிசல்ட்டுகள் வரக்கூடும் ஓகேங்களா. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக லிங்க்ஸ் அவைலபிளாகவே இருக்குது ஓகேங்களா. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் வந்துட்டு எப்போ தேவைப்படுகிறதோ அப்போ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் அதாவது சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அண்ட் தென் நேரடி நேர்காணலில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் வந்துட்டு எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் அல்லாது நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாகவே இருக்கும். விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், 50% ஹேண்டிகேப், இவங்களுக்கு ஃபஸ்ட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை தகர்த்து அவங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அவர்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நண்பர்களே. ரிசல்ட் வந்தவுடனே உங்களுக்கு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன்.